நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூக்கும தேகத்தை பத்தி. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தூள தேகத்தை பத்தி நம்ம பார்த்திருந்தோம். ஸோ இன்னைக்கு சூக்கும தேகம் நேரம் இருந்தது அப்படின்னா ஆன்மாவையும் சேர்த்து நம்ம பார்த்துடலாம். ஸோ சூக்கும தேகம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், நமக்கு மூன்று உடல் இருக்கு, அதாவது தூள உடல், அதுக்கப்புறமா ஆன்மா இருக்கு. இந்த இரண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா நம்முடைய சூக்கும தேகம் தான். இந்த உலகத்துல தூளமாக இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு எவ்வளவோ இருக்கு. என்னதான் ஸ்தூலமாக இருக்கக்கூடிய பொருட்கள் இருந்தாலும் அங்கே அந்த செயல்பாடு அப்படிங்கிறத நடக்கணும்னா சூக்கும சக்தி என்பது இருந்தால் மட்டும்தான் நடக்கும். அதே மாதிரி இந்த உடல்லையும் இந்த சூக்கும தேகம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த ஒரு தூள உடலால் எந்த ஒரு செயலுமே செய்ய முடியாது. அதனால் இந்த சூக்கும தேகம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அந்த ஆறு சக்கரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சக்கரங்கள் எங்கே இருக்குது, சூக்கும தேகத்தில் தான் அமைஞ்சிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் டெய்லி பல காட்சிகள் நமக்கு வந்து வந்து போகுது இல்லையா, அந்த காட்சிகள்லாம் எங்கே தோணுதுன்னு நினைக்கிறீங்க, இந்த சூக்குமமாக இருக்கக்கூடிய மனத்திரையில் தோன்றக்கூடிய காட்சிகள் தான் இதெல்லாமே. அப்போது நம்ம விழிப்பு நிலையில் இருக்கும்போது இந்த மாதிரி காட்சிகள் நமக்கு வந்து வந்து போய்கிட்டே இருக்குது. அதுவே நம்ம தூக்கத்தில் இருக்கும்பொழுது கனவு என்பது வருது இல்லையா, அது எங்கே வருது, நம்மளுடைய அடி மனத்திரையில் சூக்கும காட்சிகள் அப்படிங்கிறது உண்டாகுது. இதுதான் வந்து கனவு. இந்த நிலையில் நம்முடைய இந்த புலன்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒடுங்கி இருக்கு. இந்த புலன் ஒடுங்கிய அகநிலைதான் உள்ளுடம்பாக உரைக்கப்படும். இதனால தான் நம்ம சூக்கும தேக பயிற்சிகள் செய்யும்போது என்ன சொல்கிறோம், ஆடாமல் அசையாமல் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறோம். ஞாபகம் இருக்கா, நம்ம அந்த பயிற்சியிலே சொல்லியிருப்போம், ஆடாமல் அசையாமல் உட்காருங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்நோக்கிய பார்வை அப்படிங்கிறது நமக்கு திரும்பும். நான் வந்து நிறைய பேருக்கு கமெண்ட்ஸில் கூட சொல்லியிருப்பேன், உங்களுடைய ஓய்வு நேரங்களில் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு இடத்துல அமைதியாக கண்களை மூடி ஆடாமல் அசையாமல் உட்காந்து பழகுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம், மூச்சை கவனிக்க வேண்டாம், இல்லை நீங்கள் வந்து கவனத்தை பூர்வ மத்தியில் வைக்கணும், அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஆடாமல் அசையாமல் கொஞ்சம் கூட ஆடாமல் உட்கார பழகிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் பழகிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் காலை மாலை இரண்டு வேளை தியானம் பண்ணுறீங்கல்ல, அந்த டைமில் இது ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த சூக்கும தேக பயிற்சிகள் அப்படின்லாம் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அது ரொம்ப சுலபமாக உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா இதுக்குன்னு தனியாக நம்ம நேரம் ஒதுக்கி பல மணி நேரம் தியானம்லாம் பண்ண முடியாது சரிங்களா. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அங்கங்கே நம்ம வந்து இன்கார்பரேட் பண்ண முடியுமா, அதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தை தேவையில்லாமல் சினிமா பாட்டெல்லாம் கேட்குறத தவிர்த்துட்டு ஆன்மீகமாக என்ன பண்ண முடியும், நான் எப்படி வந்து வளர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது மட்டும்தான் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். இல்லை எனக்கு நேரமே கிடைக்கல, எனக்கு வந்து உட்கார்ந்து தியானம் பண்ணுறதுக்கு இடமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. கடவுள் நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிங்க. புது வழிகள் தானாக உங்களுக்கு பிறக்கும் சரிங்களா. சரி, இந்த சூக்கும தேகத்தை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும், ஏன்னா இன்றைக்கி பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிப்னாட்டிசம் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. இது வந்து சூக்கும தேகத்தை வச்சு செய்யக்கூடிய மிக சிறிய ஒரு வேலை தான். ஆனால் இந்த சூக்கும தேகத்தை வச்சு இன்னும் பல விஷயங்கள் செய்ய முடியும். இதோட சக்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்முடைய தூள தேகத்தோட ரொம்பவே அதிகம். ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா வசப்படுத்த முடியும் ரொம்ப சுலபமாக. அது மட்டும் இல்லாமல் இந்த சூக்கும தேகத்தில் இருந்துக்கிட்டு மற்றவங்களுடைய சிந்தனை அப்படிங்கிறத நம்ம அறிய முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஆற்றல் அப்படிங்கிறத இன்னொருத்தருக்கு வழங்கி அவர்களை நாம் செயல் புரிய வைக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த சூக்கும உண்மைகள் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையுமே நம்மளால் வந்து உணர முடியும். அதுக்கப்புறம் வேறொரு இடத்துல, அதாவது ரொம்ப தூரத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை அப்படியே நம்மளால் வந்து ஈஸியாக பார்க்க முடியும். இந்த ஒரு குறளை பாருங்கள், ஔவையார் எழுதினது, கற்கலாம் கேட்கலாம் கண்ணார காணலாம் முற்றுடம்பால் ஆய பயன். ஸோ ஔவையார் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் பாடல் எழுதலைங்க, அவங்களுடைய குறள்கள் நிறைய இருக்குது, ஞான குரல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் எடுத்து படித்து பாருங்கள், அதில் அவ்வளோ விஷயங்கள் பொதிஞ்சிருக்கு. இன்றைக்கி இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அற்புதங்கள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எல்லாமே மக்கள் போய் குவிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா, அவர் ஏதோ ஒரு அற்புதத்தை பண்ணுறாரு, கையிலே வந்து லிங்கத்தை வர வைக்கிறாரு, விபூதி வர வைக்கிறாரு, இதெல்லாம் வந்து சூக்கும தேக ஆற்றலை வச்சு மக்களை ஏமாத்துகிற மோடி மாஸ்தான் வித்தை. இந்த மாதிரி வித்தைகள் வேணால் செய்யலாமே ஒழிய ஆன்மா அனுபவம் அப்படிங்கிறத நம்ம பெறவே முடியாது. இறைவனுடைய அந்த பரிபூர்ண அருள் என்பதை நாம் பெற முடியாது. மனிதர்கள் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இந்த சூக்கும தேக சக்தியை பயன்படுத்தி இந்த பூதாவேசங்கள்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே வசப்படுத்தி பல பெரிய சிற்பாலயங்கள் அப்படிங்கிறத கட்டினாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பல ஆலயங்கள் இதெல்லாம் எப்படா கட்டினாங்க, மனுஷனால் எப்படா இதை பண்ண முடிஞ்சுது, இந்த கேள்வி நம்ம கேட்குறோம் பார்த்தீங்களா. அந்த எல்லா ஆலயத்துக்கு பின்னாடியுமே ஒரு சூக்கும சக்தி அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை வந்து பார்த்திங்கன்னா தலைகீழாக இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாருமே புலனின்பத்தில் இந்த புலநெறியில் தான் அதிகமாக வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் இந்த சூக்கும தேகம், அதோடைய பயன், இதோடைய உண்மை, இந்த ஆற்றல்,
இது எல்லாமே பெருசா வெளிப்படாம இருக்கு. முதல்ல நமக்கு இந்த மனம்னா என்ன அப்படிங்கறத இன்னைக்கு வரைக்கும் பல பேருக்கு புரிஞ்ச பாடு இல்லை. ஏன்னா மனம் என்பதை கொன்றுவிடு, மனம் என்பதை அழித்து விடு அப்படிலாம் சொல்றாங்க. உண்மையில மனம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னா இறைவனின் சிறிய திருவடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இறைவனுடைய அருட்சக்தி, மனம் என்பது என்ன? இறைவனின் அருட்சக்தி. அந்த இறைவனின் சக்தி தான் சூக்கும வடிவமாக நம்முடைய மனமாக இருக்கின்றது. ஆனா அசுத்த ஆபாசங்கள் நிறைந்து இது என்ன பண்ணுது? தன்னுடைய நிலையை அறியாமல் கீழேயே போய்கிட்டு இருக்கு. இந்த புலபோக இச்சையில உழன்று கொண்டிருக்கக்கூடிய மனிதன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞான துணையும் சேர்த்துக்கிட்டு பேயாட்டம் அப்படிங்கிறத போட்டுட்டு இருக்கானா. இங்க என்ன சொல்றாங்க, நல்ல வேலை அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூக்குமா ஆற்றல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காம இருக்கான். அதை மட்டும் அவன் தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா இன்னும் பெரிய ஆபத்தா வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இறைவன் என்ன பண்ணியிருக்காராம், இந்த புலன் ஆசை என்பது அரும் வரை அந்த சூக்கும உண்மைகளை மறைத்து வைத்திருக்கின்றாராம். நமக்கு எப்போ இந்த இச்சை அப்படிங்கிறது ஒடுங்குதோ அப்படி ஒடுங்கும் பொழுது நம்முடைய மனசுல அன்பு ஒளி என்பது வீசும். அப்படி அன்பு ஒளி வீசக்கூடிய அந்த தருணத்துல இறைவன் என்ன பண்ணுவாரு, இந்த சூக்கும ஆற்றலுடைய உண்மைகளை நமக்கு உணர்த்துவார். அதுக்கப்புறம் அதற்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த காரண நிலை, அதாவது ஆன்ம நிலைக்கு நம்மை ஏற்றி வைப்பார். இந்த உலகத்துல எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூக்கும சக்தி அப்படிங்கிறது நிறைஞ்சிருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னோம், எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி அதுக்கு பின்னாடி ஒரு சூக்கும சக்தி இருக்கும் அப்படின்னு. இதை விஞ்ஞான உலகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்காந்த அலைகளாக சொல்கின்றது. மனிதனுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த சூக்கும கருவி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மனம். இந்த மனமாகிய சூக்கும கருவி நம்முடைய புற தேகத்தையும், அதாவது தூள தேகத்தையும், நம்முடைய அகத்தே இருக்கக்கூடிய ஆன்மாவையும் இணைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூக்கும இணைப்பு. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அருட்சூக்கும இணைப்புன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற உயிரினங்களுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா மனம் என்பது ஆறாவது அறிவு மனிதனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது. மற்ற ஜீவராசிகளுக்கு இந்த மனம் அப்படிங்கிறது வெளிப்படாமல் எப்பவுமே உள்மறைந்தே இருக்கின்றது. அதனால தான் மற்ற ஜீவராசிகளை நல்லா பாருங்க, என்னதான் பல கோடி ஆண்டுகள் அப்படிங்கிறது ஆனால் கூட அதோடைய பழக்க வழக்கங்கள் பெருசாக மாற்றம் எதுவுமே கிடையாது. இயற்கை நியதிப்படி அன்னைக்கு எப்படி வாழ்ந்துச்சோ அதே வாழ்க்கை தான் இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனால் மனுஷன் அப்படி கிடையாது. இந்த எவல்யூஷனில் கடைசியாக உருவான மனுஷன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வளர்ச்சி என்பதை அடைஞ்சிருக்கான். இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஆறாவது அறிவாக இருக்கக்கூடிய சூக்கும அறிவு தான். நம்முடைய புலனறிவுக்கு மேலானது தான் இந்த மனம். ஆனால் இந்த மனம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு எப்பவுமே வந்து சுகமாக இருக்கணும். அதனால புலன் வழியே வந்து எப்போ பார்த்தாலும் போய்கிட்டே இருப்பார். இதனால் என்ன ஆகுதுன்னா முதல்ல உடல் பற்று அப்படிங்கிறது ஏற்படுது, அதுக்கப்புறமா வந்து இனப்பற்று அப்படிங்கிறது ஏற்படுது, அதாவது என் இனம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ பாசம் அப்படிங்கிறது ஏற்படுது. இதுக்கு மேலே பொது நோக்கு அப்படிங்கிறது ஏற்படும் பொழுது தயவு, இரக்கம், அன்பு இந்த குணங்கள் எல்லாமே வளர தொடங்குது. இறைவனுடைய உண்மையை நம்ம எங்கே பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு நிறைந்த ஒருமை மனத்தில் தான் பார்க்க முடியும். அது என்ன அன்பு நிறைந்தது? ஓகே, ஒருமை மனம்னா என்ன? முதல்ல விருப்பு வெறுப்பு என்பது இருக்கக்கூடாதுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேதமும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருந்து அன்பு நிறைந்த அந்த ஒரு மனதில் இறைவனின் உண்மையை நாம் காண முடியும். ஸோ நம்ம என்ன சொன்னோம், மனம் என்பது ஒரு சூக்கும சக்தி அப்படின்னு சொன்னோம். ஸோ அன்பு என்பது நிறையும் பொழுது அந்த சூக்கும சக்தி என்பது அருளாக மாறுகின்றது. அப்போ நல்லா கவனிங்க, இந்த மனம் என்பது அருள் ஒளியாக மாறி நிற்கின்றது. அது அழிந்து போவது கிடையாது. அப்போ மனசை அழிக்கணும், மனசை ஒழிக்கணும்னு சொல்கிறவங்க எல்லாருக்கிட்டே நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நம்முடைய மனம் என்பது நம்முடைய ஆறாவது அறிவு. அப்போ மனம் அப்படிங்கிறத நீங்கள் அழிக்கணும்னு நினைக்கும் பொழுது இத்தனை கோடி ஆண்டுகளாக நீங்கள் இவால்வ் ஆகி மனுஷனாக வந்தீங்கல்ல, வந்ததுக்கு காரணமே அந்த மனம் தான். அதை அழிச்சிட்டு மறுபடியும் போய் மிருகமாக உட்காரத்துக்கு உங்களுக்கு ஆசையா? ஸோ மனம் என்பதை நாம் அழிக்கக்கூடாதுங்க, அன்பு என்பதை பயன்படுத்தி அந்த மனதை நாம் மாற்ற வேண்டும். சாதாரணமாக மனம் என்பதை குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மனம் சுத்த மனமாக மாறும் பொழுது அதை தான் வந்து அனுமன் குரங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த முறை நீங்கள் அனுமன் கோவிலுக்கு போகும் பொழுது அந்த அனுமனுடைய கதையை கேட்கும் பொழுது அதை நாங்கள் யோசிச்சு பாருங்கள். அதில் மனதினை எவ்வாறு பக்குவப்படுத்தணும் அப்படிங்கிற வழிமுறைகள் எல்லாமே இருக்கும். சாதாரணமாக அனுமனை பற்றி பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா அவருடைய சக்தி எவ்வளோன்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் மனதின் சக்தி எவ்வளோன்னு சொல்லிட்டு அந்த மனதுக்கே தெரியாது. ஸோ நீங்கள் இந்த மனசை சுத்த மனமாக மாற்றிட்டீங்கன்னா அந்த சுத்த மனமாக இருக்கக்கூடிய அனுமன் குரங்கு உங்களுடைய ஆன்மீக பயணத்துக்கு வழிகாட்டும். நமக்கு வாழ்க்கையில் பல விதமான கனவுகள், காட்சிகள் அப்படிங்கிறது சூக்கும தேகத்தில் வந்து வந்து போய்கிட்டே இருக்கு. இந்த கனவுகள் ஏன் வருது? இப்போ நம்ம விழிப்பாக இருக்கும்பொழுது நம்முடைய மனம் என்பது பல விஷயங்களால் சலனமாகுது இல்லையா. இதனால் கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல கனவுகள் அப்படிங்கிறது தோன்றுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மெய், வாய், கண், மூக்கு, செவி இதனால் நம்ம செய்யக்கூடிய ஒரு சில செயல்கள் இதனால் கூட நமக்கு பல கனவுகள் அப்படிங்கிறது வருது. மனசில் எப்பயோ புதைந்திருக்கக்கூடிய பழைய எண்ணங்கள்,
பழக்க வழக்கங்கள், இதனால் கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனவுகள் அப்படிங்கிறது வருது. ஒரு சில சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு தவறு அப்படிங்கிறத செஞ்சுருப்போம், அந்த தவறை சுட்டி காட்டும் அளவுக்கு கூட நமக்கு கனவு என்பது வரலாம். ஸோ நார்மலாக எந்த காரணத்துக்காக கனவு வந்தாலும் சரி, அதில் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா விருப்பு வெறுப்பு அலட்சியம் அப்படிங்கிறத நம்ம செய்யாமல் இருக்கிறது நல்லது. ஸோ வாழற காலத்தில் நல்ல பழக்க வழக்கங்கள் ஒழுக்கத்தோடு இருக்கும் அப்படின்னா கனவுகளும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கனவாக நமக்கு வரும். அது இல்லாமல் நல்ல தீய ஒழுக்கங்கள், தேவையில்லாத குணங்கள் எல்லாத்தையும் நம்ம வளர்த்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அருவறுப்பாக இருக்கக்கூடிய கனவுகள் மட்டுமே நமக்கு தோன்றும். நம்முடைய மனசில் அருளொளி என்பது விளங்கக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ ஆரம்பித்தோம் அப்படின்னா அதுக்கு ஏற்றாற்போல கனவு என்பது தோன்றி நமக்கு பயனடையக்கூட செய்யுமா. ஏன்னா இந்த கனவின் மூலமாக ஒரு சில சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட வரும், சித்தர்களின் காட்சி கூட நமக்கு கிடைக்கும். அதனால் நல்ல பழக்க வழக்கங்கள் அருள்ஒளி வீசக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கணும். நம்முடைய மனசை சுத்தமனமாக மாற்றிட்டோம்னு வச்சுக்கோங்க, எந்த ஒரு கனவையும் கண்டு நாம் மயங்கி விட மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் சுத்த மனதிற்கு எந்த ஒரு கனவும் வராது, எப்போவுமே அகவிழிப்போடு இருப்பார்கள். நல்ல உடல் உழைப்பும் மன அமைதியும் இருக்கிறவங்க கிட்ட இந்த மாதிரி கனவுகள் என்பது வருவது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கனவு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆழ் தூக்க நிலைக்கும் விழிப்பு நிலைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மயக்க நிலையில் தான் வருதான். இந்த கனவு கூட ஒரு சில வினாடிகள் மட்டுமே நின்று அது மறைந்து போயிடுமா, ஆனால் ஏதோ நெடுங்காலம் இருப்பது போன்ற ஒரு உணர்வு மட்டும் நமக்கு ஏற்படுமா. இது மனதின் சூக்கும ஆற்றலின் ஒரு தன்மையாக சொல்லப்படுது. ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்முடைய இந்த வாழ்க்கையில் வந்து நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்கி வச்சுக்கணும். அதன் மூலமாக இந்த சூக்கும சக்தியை நன்கு விருத்தி செய்து வைத்து கொள்ள வேண்டும். இப்படி நம்ம விருத்தி செஞ்சு வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அருள்நொளி என்பதை நாம் பெறும்பொழுது துரிய அனுபவம் என்பது நமக்கு உண்டாகும். இப்போ நம்ம அடுத்ததாக காரண தேகம்னு சொல்லக்கூடிய ஆன்மாவை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஆன்மா அப்படிங்கிறது ஒரு அணுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்த சிற்றணுக்கு சிதைவு என்பது கிடையாது, சரிங்களா? இந்த அணு என்பது நாம் இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுது, வேறு ஒரு உடலை தேடி சென்று விடுகின்றது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழிவே கிடையாது. இது தன்னுள்ளே என்ன இருக்குது, இதற்குள்ளே கடவுளின் உண்மை என்பது மறைந்திருக்கின்றது. அப்போது இந்த தூள சூக்கும உடல்கள் என்பது உருவாவதற்கு காரணமாக இருக்கிறதே இந்த ஆன்மா தான். அதனால தான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரண தேகம் அப்படின்ற ஒரு பெயரை வச்சுருக்காங்க. இந்த ஆன்மா அணுவுக்குள்ளே மறைந்திருந்து இறைவன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய காரியங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால அந்த இறைவனுக்கு மகா காரண பரம்பொருள் அப்படிங்கிற ஒரு பெயரை வச்சுருக்காங்க. ஏன்னா காரணம் இவர் தானே எல்லாத்துக்குமே காரணமாக இருக்காரு, இந்த பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கிறதே அவர் தான் அப்படிங்கிறதுனால அந்த இறைவனை மகா காரண பரம்பொருளாக சொல்கின்றார்கள். இந்த ஆன்மா அப்படிங்கிற சிற்றணு தான் நம்முடைய அக வடிவமாக இருக்குது, கரெக்டுங்களா? இந்த அக வடிவத்தை கண்டு கொண்டவர் யார் அப்படின்னா ஆன்ம ரூபி ஆகிய ஒரு யோகின்னு வச்சுக்கோங்களேன். அந்த யோகி தன்னை ஒரு மிக சிறியவனாக கருதி கொள்கின்றார். ஏன் அப்படின்னா அவருக்கு இந்த இடத்துல உண்மை என்பது புரிய ஆரம்பிக்குது. அதாவது என்னால் ஒரு துரும்பு கூட எடுத்து அசைக்க முடியாது, அவனன்றி ஒரு அணுவும் அசையாது அப்படிங்கிற உண்மை அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. அப்போ எனக்குன்னு சொல்லிட்டு தற்சுதந்திரமே கிடையாது இல்லையா. இது வரைக்கும் நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம், நான் ஒரு தேக வடிவினன், ஏ எல்லாமே நான் தான்டா செய்கிறேன், எல்லாமே என்னுடைய சக்தியால் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் எப்போ அந்த ஆன்மா என்பதை கண்டாரோ அப்போது அவருக்கு உண்மை என்பது புரியுது. அதாவது அவனன்றி எந்த அணுவுமே அசைகிறது இல்லை, அப்போ என்னால் ஆவறதுன்னு எதுவுமே இல்லை இல்லையா. அப்போ அவருக்கு என்ன தோணுது, நான் தற்சுதந்திரமற்ற ஒரு சிறியவனாக இருக்கின்றேன் அப்படிங்கிற உண்மை அவருக்கு புரியுது. இதான் என்ன சொல்கிறாங்க, என்னால் ஒரு துரும்பும் எடுத்து அசைக்க முடியாதே அல்லது அசைத்து எடுக்க முடியாதே, இறைவனுடைய அருளால் மட்டுமே எல்லாம் முடியும் அப்படிங்கிற உண்மை நமக்கு புரியுது. இந்த காரண தேக நிலையே நம்ம கண்டு அடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழிதாங்க இருக்கு, அருள் ஒன்றே வழி. இந்த ஒரு திருக்குறளை கவனிங்க, குடம்பை தனித்து ஒழிய புட்பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு. இதுல என்ன சொல்றாரு, உடம்பை விட்டு அந்த உயிர் பிரிஞ்சு போகுது இல்லையா, அது என்ன சொல்றாருன்னா தன்னுடைய கூட்டை விட்டு செல்கின்ற ஒரு பறவைக்கு ஒப்பாக சொல்கின்றார் திருவள்ளுவர். உடலை விட்டு பிரிந்து போன அந்த உயிர் மறுபடியும் அந்த கூட்டுக்கு வருமா, வராது, கரெக்டுங்களா? ஆனா அந்த உயிருக்கு ஏற்பட்டிருந்த அந்த தூள உடம்பு அப்படிங்கிறது அழிஞ்சு போச்சுன்னா சூக்கும சக்தி வடிவம் அதாவது இந்த ஆவி வடிவம் அப்படிங்கிறது பலகாலம் சுத்திக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா அதுவுமே கரைஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா இந்த காரண தேகம் இந்த ஆன்மா என்ன பண்ணுது, வேற ஒரு தேகத்தை தேடி போயிடுது. அப்போது இந்த காரணமாக இருக்கக்கூடிய ஆன்மா பூரணமாகும்போது பதிவடிவம் கொண்டு பரமானந்தத்தில் ஓங்குவது. ஒரு ஆன்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தூள தேகமோ சூக்கும தேகமோ நிலையான ஒரு வீடாக இருக்கவே மாட்டேங்குது. அது எல்லாமே நானூறு மேனி பொழுதொரு வண்ணமாக போய்கொண்டே இருக்கு.
அப்போ எப்போதான் நம்ம நிலையான இன்ப வாழ்வு என்பதை பெறுவது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆன்மா என்பது தயா வண்ணமாக மாற வேண்டும். இப்போ புறத்தே இருந்து நம்ம நிறைய தியானங்கள் யோகங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அப்போ புறத்தே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சக்தியை கிரகிச்சு அதன் மூலமாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய குண்டலினி அப்படிங்கிறத எழுப்பி அதை மேலே கொண்டு போய் அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா பல சித்துக்களை அடைவது, இப்படி தான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் உண்மையில் சக்தி அப்படின்னு சொன்னால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா அதில் இல்லாத ஒரு சக்தியாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த ஆன்மாவில் கடவுளுடைய சக்தி என்பது பூரணமாக இருக்குது. அப்போ பூரணமாக இருக்கக்கூடிய அந்த சக்தியை நம்ம என்ன பண்ணணும், வெளியிலிருந்து எந்த சக்தியை நம்ம உள்ளே எழுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. உள்ளே இருக்கக்கூடிய சக்தியை வெளியில் கொண்டு வந்து நம்ம உடல் முழுக்க பரவை செய்யணும். சரிங்களா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், எந்த ஒரு மார்க்கத்தை வேணால் எடுத்து படித்து பாருங்கள். எல்லா இடத்துலையுமே வந்து யோகம் தியானம் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது ராமலிங்க பெருமான் மட்டும் புதுசாக என்ன சொல்கிறாரு, நமக்குள்ளே இருக்கு அந்த மகா பெரும் சக்தி, அதை வெளியில் கொண்டு வா, சரியா, அகத்தை இருந்து அணக முற்று உடல் முழுக்க பரவை செய். இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யோசித்தேன், நம்ம எதுக்கு எப்போ பார்த்தாலும் யோகம் தியானம்னே பேசிக்கிட்டு இருக்கோம், நமக்குள்ளே இருக்குது இந்த பிரபஞ்சமே, நமக்குள்ளே இருக்குது இறைவனுடைய முழு ஆற்றல் நமக்குள்ளே ஆன்மாவில் இருக்குது, அப்போ எதுக்காக வெளியில் இருக்க ஆற்றலில் கொண்டு வரணும், வெளியில் இருக்க ஆற்றலில் கொண்டு வரணும்னு யோசிச்சுட்ருக்கோன்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நாட்கள் முன்னாடி தான் யோசித்தேன். இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தில் இருக்குது. நம்மளுடைய சித்தர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் சொல்கிறாங்க, நமக்குள்ளே தான் இருக்குது அந்த ஒரு சக்தி, அதை தேடி எங்கெங்கேயோ எதுக்கு அழிஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னது ராமலிங்க பெருமான். அவர் என்ன சொன்னார், அகத்தே இருக்கக்கூடிய அந்த சக்தியை வெளியே கொண்டு வந்து உடல் முழுக்க பரவை செய்ய வேண்டும். அதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தயவு. அப்போ தயவுனால் மட்டுமே இறைவனுடைய அருளை கொண்டு இந்த உடலை நாம் மாற்ற வேண்டும். இந்த காரணத்துக்காக தான் போல தெரியுது அவர் எப்பவுமே நம்முடைய கவனத்தை பூர்வ மத்தியிலே வைக்க சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா பூர்வ மத்திய அப்படிங்கிறது நம்முடைய ஆன்மாவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அதுதான். அப்போது நித்தியமாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மா, அந்த ஆன்மாவுக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுள், அவங்க பக்கத்திலேயே நீங்கள் எப்போ பார்த்தாலும் அவங்களுடைய மனசை வச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதன் மூலமாக என்ன ஒரு பலன் கிடைக்குன்றதை நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ உடல்கள் அப்படின்னு பேசும்பொழுது இந்த சித்தி நிலைகள் பற்றி ஒரு சிலது நம்ம பேசி தான் ஆகணும். சரிங்களா? மோஸ்ட்டாக நம்ம வந்து சித்துக்கள் மேலே பெருசாக கவனம் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இந்த தூள சூக்கும காரண தேகங்கள் இது எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு சக்தி அப்படிங்கிறது இருக்குது. இதை பயன்படுத்தி ஒரு சில சித்துக்களை அடையக்கூடிய மார்க்கங்கள் அப்படிங்கிறத சித்தர்கள் நமக்கு அருளியிருக்காங்க. அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மந்திர தந்திர முறைகள் எல்லாமே இருக்குது. இப்போ நம சிவய அப்படிங்கிறது என்ன, அது வந்து பார்த்தீங்கன்னா தூள பஞ்சாட்சரம். அதே மாதிரி சிவாய நம அப்படிங்கிறது சூக்கும பஞ்சாட்சரம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவய வசி, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆன்மாவை குறிக்கக்கூடியது. இது மட்டும் இல்லாமல் கந்த சஷ்டி கவசத்தில் ஒரு வரி வருங்க, மந்திர அர்ச்சனை வா சிவ என்று. இந்த கந்த சஷ்டி கவசத்தை நம்ம ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கோம். அதில் இன்னொரு வரி வரும், நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குண்டலியாம் சிவ குகந்தினம் வருக. குண்டலினா என்னங்க, குண்டலினி சக்தி. அப்போ குண்டலினி சக்தியாக சிவ குகந்தினம் வருக அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்கிறாங்க. ஸோ என்னுடைய அனுபவத்தில் நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எதேதோ தேடியெல்லாம் அலையாதீங்க. கந்த சஷ்டி கவசம் இருக்குது, 6 கவசங்கள் இருக்குது, முடிஞ்ச வரைக்கும் 3வது மனப்பாடம் பண்ணுங்க. தினமும் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லிட்டு வந்தாலே எல்லாமே உங்களுக்கு கை கொடுங்க, இருக்கிற பிரச்சனைகள் கூட உங்களை விட்டு விலகும். ஸோ நீங்கள் எந்த ஒரு மந்திரத்தை செலக்ட் பண்ணாலும் சரி, ஒன்றே ஒன்று எப்பயுமே ஃபாலோ பண்ண வேண்டியது, பூர்வ மத்தியில் உங்களோட கவனத்தை வச்சுக்கோங்க. அங்கே இருந்து தயவு என்பதை மனதில் வைத்து கொண்டு மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது அதோடைய பலன் என்பது வேறு விதமாக இருக்கும். அனுபவிச்சு பாருங்கள், நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திரிதேக சித்தி நிலைன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் நான் வந்து ஸ்கிப் பண்ண போகிறேன், ஏன்னா அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேங்க. இந்த இடத்துல அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். ஸோ நம்ம இது வரைக்கும் தூள தேகம், சூக்கும தேகம், காரண தேகம் பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். இன்னும் போக போக நிறைய டீப்பான விஷயங்கள் எல்லாமே பேச ஆரம்பிக்கலாங்க. ஸோ இதோட இந்த ஒரு பதிவை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை.